ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்டா ரொம்ப சிம்பிளாக குயிக்காக தக்காளி சட்னி செய்வது எப்படி அப்படின்ற பார்த்தா அந்த வீடியோ ரெண்டே ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் எந்த கடைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து வத்தல் மிளகாய் வத்தல் இருக்குல்ல அது ஒரு அஞ்சு எடுத்துக்கோங்க தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி எடுத்துக்கோங்க ஒரு நாலு வெள்ளை பூண்டு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வடைச்சில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கி எடுத்துட்டு அதன பிறகு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுக்கோங்க நல்லா ஆறு சூடாக இது மாதிரியான தக்காளி சட்னி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக குயிக்காக பண்ணிக்கலாம் இந்த பேச்சுலரு ரூமில் தனியாக இருக்க பசங்களெலாம் சமைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா சிம்பிளாக பண்ணிவிட்டு தோசைக்கு வச்சுக்கலாம் இட்லிக்கு வச்சுக்கலாம் அதே போல் நம்ம சாப்பாடு கூட தொட்டுக்கிடலாம் ரொம்ப சிம்பிளாக சூப்பராக இருக்கும் குயிக்காகவும் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் எண்ணெய் நல்லெண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கொஞ்சம் கடுகு எடுத்துக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு கருவேப்பிலை போட்டு நல்லா கிளறிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அந்த மிக்சி ஜாரில் அரைச்சி வச்ச அந்த தக்காளி வெங்காயம் வத்தல் இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சோம் இல்லையா அதை எடுத்து வடைச்சட்டில் வச்சு நம்ம தாளிச்சதில் போட்டு நல்லா கிளரிக்கங்க கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் இறக்கிடலாம் நல்லா சூண்டு அந்த ஒரு பாடு நல்லா கொதிஞ்ச பிறகு இறக்கி சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் சிம்பிளான மெத்தடு ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும்